எல்லாரும் வாழவண்டி, அதாவது சந்திரபாகா நதிக்கரைக்கு அந்த மணல் வெளிக்கு வாழவண்டின்னு பேர். அந்த வாழவண்டியில எல்லாரும் பாடிட்டு இருக்கா ஆனந்தமா, பாண்டங்கன நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனாபா எங்கேருந்து பாக்குறா, ஜனா வந்து நாமதேவருடைய சிஷ்யை, சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. நாமதேவத்துல எப்போதும் கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பா, பாகவத கைங்கரியமே அவளுக்கு உத்தேசம் நினைச்சிட்டு பாகவத கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பா. அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுக்கு பகவானை சேவிக்கணும்னு ஆசை, பக்கத்துலயே இருக்கும் சன்னதி, ஆனா போக முடியாது. மாத்தி 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 கோதுமை அரைச்சுதான் மாவு, அப்பெல்லாம் எந்த கல்லுல கோதுமை அரைச்சு மாவு எடுத்து அந்த மாவை பசிஞ்சுதான் சப்பாத்தி பண்ணுவா. நாமதேவருடைய ஆத்துக்கு தினமும் எல்லாரும் வந்துட்டே இருப்பா, சந்துக்கள் எல்லோரும் வந்துட்டு இருப்பா. அவருக்கு அன்ன ஆகாரம் இருக்கோ இல்லையோ வர்றவாளுக்கு உபச்சாரம் பண்ணிட்டே இருப்பாள், இருக்கோ இல்லையோ பாண்டவன் முடிந்து கொடுத்துருவான். நாளை காலையிலேக்கு கோதுமா இருக்காது, ஆனா இன்னைக்கு ராத்திரி கொண்டு வந்து சேர்த்துருவான். பகவான் எப்படி சேர்ப்பான்னு தெரியாது, யார் மூலியமா வந்துடும். அப்படி பகவான் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தான். ஜனாபாய் வந்து அயராம உழைச்சிட்டு இருந்தா. அப்படி உழைச்சிட்டு இருக்கிற பொண்ணு ஒரு நாள் என்ன பண்றா, பகவானை சேவிக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கு சேவிக்க போக முடியாது. மேலே 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 பிராட்டி கட்டணும், மாவு பிசையணும், சந்திரபாகால போய் ஜலம் எடுத்துன்னு வரணும். சின்ன குழந்தை ஆனால் அத்தனை கைந்தரியம் பண்ணிட்டு இருப்பா, போகவே முடியாது. பாண்டரங்கனை சேவிக்க போக முடியாது, பாண்டரங்கன் மேலே அவ்வளோ பிரீத்தி அந்த குழந்தைக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுறா, சந்திரபாகா வாழவண்டியில் நாமதேவர், கபீர்தாசர், அத்தனை சொத்துக்களும் சேர்ந்து எல்லாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா. அவள் வந்து பாண்டரங்கனுக்கு மூலஸ்தானத்தில் இருக்க முடியலையா, சந்துக்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பகவான் மட்டும் தனியா உட்காந்துருப்பானா, எல்லாருக்கும் நடுவில் வந்து இடுப்புல கையை வச்சு ஜில்ஜில் ஆடுறானா. அதான் சொல்றான், நாமதேவ கீர்த்தன கரி பிரேமபர நாட்ச பாண்டுரங்கான்னு அப்படி நாட்டியம் ஆடுறானா, கையில இடுப்புல கையை வச்சுட்டு பகவான் அப்படி ஆடுறான். ஜனாபாய் சொல்றா, ஜனாபாய் பாத்துடுறா, பாண்டரங்கன் ஆடுறத ஜனாபாய் பாத்துடுறா. அவ சொல்றாளாம், நாமதேவர் அண்ணாட்ட, அண்ணா பாட்டை நிறுத்திடாதீங்கோ. அவங்க போனோ தாம் கீர்த்தனி ரெங்க ஓட்டவாளா, அவங்க போனோ தாம் கீர்த்தனி ரெங்க பாட்டை நிறுத்திராதீங்கோ அப்படிங்கிறான். நாச்சோல தேவாச்சா கடல பீதாம்பர, பீதாம்பரம் கழன்றுதான்.